ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா டபிள்யூடிசி ஃபைனல்ஸ் இறுதி போட்டியை தோற்ற பின் கண் கலங்கிய நம்மளுடைய விராட் கோலி. ஸோ டோட்டலாக வந்துட்டு நம்முடைய விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஹார்ட் பிரேக்ஸை தான் அவர் தாங்குவார் அப்படிங்கிறது டோட்டலாக தெரில. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை வந்து சொல்லி ஆகணும். டபிள்யூடிசி ஃபைனல்ஸை வந்துட்டு தோத்தது ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியில். ஸோ இந்த இடத்துல ஏன்னா கேப்டன்சியை வந்து மெயினாக பேசுகிறேன்னா விராட் கோலிக்கு அப்புறம் தான் ரோஹித் சர்மா கேப்டனாக இருக்கிறாரு. விராட் கோலி தலைமையில் வந்து நம்ம ஐசிசி ஃபைனல்ஸை தோக்கும்போது விராட் கோலியை வந்து பிளேம் பண்ணாங்க, அதை நம்ம ஒத்துக்கிட்டோம். பட் இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு தோத்திருக்கிறது ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியில். ஸோ ரோஹித் சர்மா பிளேம் ஆகுறதுல ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் இந்த இடத்துலையும் விராட் கோலியை தான் வந்து பிளேம் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக விராட் கோலி கேப்டனாக இருந்தாலும் சரி இல்லை நார்மலாக பிளேயராக இருந்தாலும் சரி பிளேம் அப்படிங்கிறது அவருக்கு தான் வருது. பட் இந்த இடத்துல ரோஹித் சர்மா விராட் கோலி மாதிரியே வந்து பிளேம் ஆகிட்டு இருக்காரு. ஏன்னா எப்போல்லாம் வந்துட்டு ஒரு ஐசிசி ஒன்றை தோக்கிறோமோ கேப்டனை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பிளேமை கொடுப்பாங்க. ஸோ அந்த பிளேம் இப்போது ரோஹித் சர்மாவுக்கும் கிடச்சிட்ருக்கு. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இந்தியன் ஃபேன்ஸ் அவங்களுடைய அந்த ஒரு மைண்ட் செட் ப்ளஸ் மென்டாலிட்டியை வந்து மாற்றிக்கிறதுக்கான சுச்சுவேஷன் அண்ட் டைம் இப்போ வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக அதை வந்துட்டு அவங்க வந்து எடுத்து வேறு லெவலில் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம தோக்குறோம் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறத விட டீம் வந்துட்டு டோட்டலாக வந்து ஜெயிக்குது தோக்குது அப்படின்னா நாட் ஈவன் ரோஹித் சர்மா விராட் கோலியை மட்டுமே ப்ளேம் பண்ணக்கூடாது. ஒரு டீம் வந்துட்டு வின் பண்ணுது அப்படின்னா அதில் வந்துட்டு கோச்சில் ஆரம்பித்து பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. ஜெயிக்கும் போது ஒரு டீமை வந்துட்டு கொண்டாடுற நம்ம தோக்கும் போதும் ஒரு டீமை தான் வந்து ப்ளேம் பண்ணணும்னு சொல்லல, அவங்க வந்து பேக் பண்ணணும். பட் நம்ம வந்து ஒரு இந்தியன் ஃபேனாக நான் என்னையும் சேர்த்து தான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ கோபம் அப்படிங்கிறது எனக்குமே வந்துட்டு நானுமே வந்து ஒரு புஜாராவை வந்துட்டு இப்போ வரைக்கும் ஒரு ப்ளேமோ அவர் ஏன் பர்ஃபார்ம் பண்ணலன்னு யோசிக்கல. ஸோ ரோஹித் சர்மா விராட் கோலி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணுமே, ஸோ ரோஹித் சர்மா வந்துட்டு யார் ரன் அடிக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்சிட்டி தான் யோசிக்கிறேன். பட் யோசிக்கிறத நான் என்னோட வச்சுக்கிறேன். நான் போய் எங்கேயுமே வந்துட்டு ஒரு ட்வீட்டை வந்துட்டு இது வரைக்கும் ரீட்வீட் கூட பண்ணது கிடையாது. ஒரு லைக்கோ போஸ்ட்டோ இது போட்டாலும் வந்துட்டு அதை லைக் அதை வந்து இது பண்ணுறதும் கிடையாது. ஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் அதே மாதிரி வந்துட்டு தாட்டில் இருக்கிறது இல்லை. ஸோ டபிள்யூடிசி ஃபைனல்ஸ் நம்ம விட்டு போனதுக்கப்புறம் விராட் கோலி கண் கலங்கின அந்த ஒரு தருணம் ஸோ ரொம்பவே வந்துட்டு பார்க்கறதுக்கு சோகமாக தான் இருந்தது. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் லைவில் பார்த்துருந்தீங்களா, உங்களுடைய ஒப்பீனியன் அண்ட் உங்களோட மனசு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.